என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 2ல ஒரு டயகிராம்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற டாபிக்ல இப்ப நம்ம படிக்க போறது மாடல் நம்பர் 1. ஸோ மறந்துடாம இந்த மாடல் நம்பர் 1 நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவை போய் படிச்சுட்டு வாங்க, அதாவது லெசன் நம்பர் 1. ஸோ லெசன் நம்பர் 1ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி அவமணி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அதுல எத்தனை மாடல்ஸ் இருக்கு, மொத்தம் 5 மாடல் இருக்கு, 6வது மாடல் எல்லாமே கலந்தது. ஸோ இந்த 6 மாடலோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் போன லெசன்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ மறந்துடாம போன வீடியோவை போய் பாருங்க, போன லெசன் ஃபுல்லாக படிச்சு ஒரு டயக்ராமை பார்த்து எந்தெந்த மாடல்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த லெசன் நம்பர் 2 மாடல் நம்பர் 1 க்வெஸ்சனுக்கு வாங்க. ஓகேவா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மாடல் நம்பர் 1 எப்படி இருக்கும், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரையாங்கிள்குள்ளே குட்டி குட்டி வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி 1-2 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, இப்போ இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஒன்று, நீங்கள் உங்களால் குவெஸ்டனை பார்த்தே நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், ஆனால் எல்லா குவெஸ்டனுக்கும் பண்ண முடியாது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு குவெஸ்டன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இதான் ஃபஸ்ட்டு குவெஸ்டன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராம்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், இங்கே வெளியில் இருக்கல ஒரு ட்ரையாங்கிள், இந்த வெளியில் ஒரு திக்க ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இது என்னது, இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே ரெண்டாக பிரிச்சிருக்காங்கல்ல, அப்போது இது ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக, அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இதுதான் உங்களோட ஆன்சர். ஈஸியாக இருக்கா இல்லையா, எந்த ஒரு டெக்னிக்ஸும் படிக்காமல் எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் நீங்கள் படிக்காமல் உங்களால் ஈஸியாக 3 ட்ரையாங்கிள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஈஸியான குவெஸ்சன் உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க, டயக்ராமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குவெஸ்சன்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு பேஸ் லைன் சொல்லுவாங்க. பேஸ் லைன்னா கீழே இருக்கிற பார்ட், பங்கி பாருங்களேன், இந்த கோடு தான் பேஸ் லைன் சரிங்களா, ட்ரையாங்கிளோட பேஸ் லைன் அப்படின்றது இதுதான். பாட்டம் அண்டர், அந்த பாட்டமில் இருக்கிற லைன் தான் பேஸ் லைன். இந்த பேஸ் லைனை எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன், இந்த பெரிய கோட்டை இந்த கோடு மூலயமா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, கரெக்டாக இல்லையா பேஸ் லைன். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த பார்ட்டு அதாவது இந்த பார்ட்டுக்கு 1, இந்த பார்ட்டுக்கு 2, எப்படி போட்டேன்னு புரியுதுங்களா இல்லையா, ஒரு பெரிய பேஸ் லைன் இருக்குப்பா, அந்த பேஸ் லைனை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, இந்த சைடு 1 இந்த சைடு 1 பிரிச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் டினோட் பண்ணுறேன், இது 1 இது 2 அப்படி டினோட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் ரெண்டு நம்பர் போட்டிருக்கீங்கல்ல அதை ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், 1+2=3. ஸோ நான் இந்த டெக்னிக்கை வச்சு என்ன சொல்கிறேன்னா, மொத்தமாக அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் 3 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா இல்லையா, அந்த எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணேன்னு, ஒன்றுமே பண்ணலை, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராமில் நான் பேஸ் லைனை பார்த்தேன், பேஸ் லைனில் பாட்டம் லைன், அந்த பாட்டம் லைனை எத்தனை பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தேன், ஒரு சென்டர் கோடை வச்சு பெரிய லைனை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பார்ட்டுக்கும் நம்பர் போடுறேன், இதுக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டிருக்கேன், இதுக்கு நம்பர் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறமா அந்த நம்பர்ஸ் எழுதுனால அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1+2 எவ்வளவு, 3. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவங்க கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமில் 3 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான்ப்பா டெக்னிக். டெக்னிக்ஸ் எப்போதுமே ஈஸி, கொஞ்சம் கஷ்டமான குவெஸ்சன் இருந்தால் கூட இந்த டெக்னிக்கை வச்சு உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா, சரி அடுத்தடுத்த குவெஸ்சன்ஸ் போகலாம். ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியான மாடல் தான் இந்த மாடல் நம்பர் 1. ரெண்டாவது குவெஸ்சன், ஸோ ரெண்டாவது குவெஸ்சன் டயக்ராமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்தோன்னே நம்ம இது மாடல் நம்பர் 1 தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிடலாம். எதனால் தெளிவாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ அந்த ட்ரையாங்கிளை குட்டி குட்டி வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இன்னொன்றுப்பா, நீங்கள் பார்த்தோன்னே சில பேர் எனக்கு டெக்னிக்ஸ்லாம் வேண்டாம் நான் அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், உங்களோட விருப்பம் தான். டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் டைமை ஈஸியாக சேவ் பண்ணலாம், 2 செகண்டில் ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். இங்கே பாருங்களேன், என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தேன், ஃபஸ்ட்டு இந்த பேஸ் லைன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளோட பேஸ் லைன் கரெக்டா. இந்த பேஸ் லைன் எத்தனை ஸ்பிளிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றா பிரித்து வச்சுருக்காங்க, அதே மாதிரி இது ஒன்று பிரிச்சிருக்காங்க, இது ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், அதுக்கு நம்பர்ஸ் போடணும். ஸோ 1, 2, 3 நம்பர் போட்டிங்களா, ஒருவேளை இன்னொன்று பிரிச்சிருந்தாங்கன்னா 4, இன்னொன்று பிரிச்சிருந்தாங்கன்னா 5, அப்படியே போயிட்டே இருக்கும். 20 பிரிச்சிருந்தாலும் நம்பர் 1, 2, 3, 4 20 வரைக்கும் போட்டுட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் ஆன்சர். இங்கே பாருங்களேன், 1+2+3 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 plus 2
plus 3, மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்துருக்கிற அந்த டயக்ராமில் 6 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ரெண்டாவது க்வெஸ்சனோட ஆன்சர். பாருங்கள் டெக்னிக் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை பாருங்கள், பார்த்தாலே பயமாக இருக்கும் பாருங்கள். பெரிய ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளை நிறையா வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இது Model-1. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? Model-1னா என்ன சொல்லி கொடுத்தேன்? பேஸ் லைனை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன்னா, இங்கே பாருங்களேன், இதுதான் பேஸ் லைன், கரெக்டாக இந்த பேஸ் லைன். இப்போது இந்த பேஸ் லைனை நிறைய கோடால் பிரிச்சிருக்காங்க. என்ன பண்ணணும்? அத்தனை கோடுக்கும் நம்பரை போடுங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, மொத்தம் 9 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அவ்வளோதான், நம்பரை போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். என்ன பண்ணணும்? அடுத்து ஆட் பண்ணணும். ஸோ 9 + 1 அப்படின்றது 10, 3 + 2 5, இங்கே ஒரு 5 20, 6, 4 இன்னொரு 10 30. ஸோ 37 + 8 = 45. ஸோ 45 மொத்தமாக அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 45 ட்ரையாங்கிள் இருக்குது. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இதுவே இந்த டெக்னிக் தெரியாமல் இருந்துச்சுன்னு வைங்க, உங்கள் எக்ஸாமில் உட்காந்து ஒரு ஒரு கோட்டுக்கும் ஒரு ஒரு ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும் இந்த ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எல்லா க்வெஸ்சனும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ மூணாவது க்வெஸ்சனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. நாலாவது க்வெஸ்சன், ஸோ நாலாவது க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இந்த நாலாவது க்வெஸ்சன். ஸோ யாருமே தப்பு பண்ணிடக்கூடாது இந்த நாலாவது க்வெஸ்சனில். நல்லா நான் என்ன சொல்கிறேன்றதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் எத்தனை பேஸ் லைன் இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு பேஸ் லைன், கரெக்டாக இங்கே ஒரு பேஸ் லைன் இருக்குது, ஆனால் இன்னொரு பேஸ் லைனும் இருக்குது, இங்கே ஒரு பேஸ் லைன், கரெக்டாக இல்லையா? ஸோ மொத்தம் எத்தனை பேஸ் லைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 2 பேஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எப்போதும் போல் கீழேருந்து சால்வ் பண்ணுவாங்க. பாட்டம் மோஸ்ட் இருக்குல்ல, கீழே டவுனில் அதில் இருக்கிற பேஸ் லைனுக்கு நம்பர்ஸை போடுங்க. இங்கே பாருங்கள், நம்பர் போட ஆரம்பிங்க, 1, 2, 3, 4. நம்பர் போட்டோமா? நிறையா பேர் செய்கிற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4 முடித்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ் லைனுக்கு வந்து 5, 6, 7, 8 போடுவாங்க. அப்படி மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால் அது தப்புப்பா, அப்படி போடவே கூடாது. ஒரு ஒரு பேஸ் லைனுக்கும் திருப்பி நம்பர் 1 இருந்து தான் ஆரம்பிக்கணும். இங்கே 4 முடிஞ்சிருச்சு, நான் திருப்பி அடுத்த பேஸ் லைனுக்கு 5 ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஒரு பேஸ் லைன் இருக்குல்ல, இந்த பேஸ் லைன் நம்பர் போட்டாச்சு, மேல இருக்குல்ல இன்னொரு கோடு, இந்த பேஸ் லைனுக்கு திருப்பி நம்பர் 1, 2 இருந்து தான் ஆரம்பிக்கணும். 1, 2, 3, 4 இப்படி தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணுங்க. இங்க பாருங்க, கீழே இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. ஸோ 4 + 1 = 5, 3 + 2 = 5, 10. மேலே இருக்கிற இந்த 4 நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ மொத்தம் என்ன? 10 + 10 அப்படின்றது 20. ஸோ இப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் 20 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? எப்போதுமேப்பா ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க, 2 பேஸ் லைனோ இல்லை 4-5 பேஸ் லைனோ இருந்தாலும் ஒரு ஒரு பேஸ் லைனுக்கும் நீங்கள் 1 இருந்து தான் ஆரம்பிக்கணும். மறந்து போயிட்டு இங்கே நான் 5 முடிச்சிட்டேன் இல்லை 9 முடிச்சிட்டேன், நான் மேலே இருக்கிற பேஸ் லைனுக்கு 10, 11 போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேஸ் லைன் ஆரம்பிக்குது, புதுசாக ஒரு லைன் ஆரம்பிக்குதுன்னா 1 இருந்து தான் வரணும், ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்களேன், அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அதே மாதிரி இது Model-1 தான், ஏன்னா நிறைய வெர்டிக்கல் லைன் இருக்குது, அதே மாதிரி ஹரிசாண்டல் லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேஸ் லைன், கரெக்டாக இது ஒரு பேஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு பேஸ் இருக்குது ட்ரையாங்கிள், இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க, இத்தனை பேஸ் இருக்குது. ஒரு ஒரு பேஸ்க்கும் நம்பர் போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் போட்டாச்சா? அடுத்து இங்கே மேலே இருக்குல்ல ஒரு கோடு, அதில் 7 ஆரம்பிக்கணுமா? தப்பு, 7 ஆரம்பிக்கக்கூடாது, திருப்பி 1 ஆரம்பிக்கணும். 1, 2 புரிஞ்சுதுங்களா? அடுத்து இங்கே இருக்கிற ஒரு பேஸ் லைன், ஸோ 1, 2, 3, 4 இப்படி தான்ப்பா போடணும், ஓகேவா? ஒரு ஒரு பேஸ் லைனை ஸ்டார்ட் பண்ணும்போது 1 இருந்து தான் போடணும். நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, திருப்பி இங்கே முடித்ததுலேருந்து இங்கே 6 முடித்தாங்கன்னா அங்கே 7 ஆரம்பிப்பாங்க, அப்படி பண்ணிடக்கூடாது, சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இதை டோட்டல் பண்ணிங்க சொன்னால் 10, ஓகேவா? 2 + 1 அப்படின்றது இது 3. ஸோ இதை ஆட் பண்ணிங்க சொன்னால் 6 + 4 10, இது வந்து 15,
2021. So, now total add. So, 21 plus 10 under 31, 31 plus 3 under 34. So, அப்ப என்ன சொல்லலாம்ப்பா மொத்தம் 34 ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்திருக்கிற டயகிராம்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகேவா? ஈஸியா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மாடல் நம்பர் 1. நீங்க புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். சோ மறந்திர கூடாது, மறுபடி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான இடம் தப்பு பண்ற இடம் கூட. ஒவ்வொரு பேஸ் லைனுக்கும் ஸ்டார்டிங் 1 ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் 34 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆறாவது க்வெஸ்சன். ஸோ இந்த ஆறாவது க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ப்பா. இது யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன். ஓகேவா? யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல்ரெடி பழைய க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து எடுத்த டயக்ராம் தான் இது. ஸோ இந்த டயக்ராமை அந்த யூபி எக்ஸாமில் கேட்டுட்டு, யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் டெக்னிக் சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்துருந்தேன்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எத்தனை பேஸ் லைன் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னால, இங்கே பாருங்களேன், இது ஒரு பேஸ் லைன், இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு பேஸ் லைன், அதே மாதிரி இது ஒரு பேஸ் லைன், இது ஒரு பேஸ் லைன், இது ஒரு பேஸ் லைன். ஸோ ஒவ்வொரு பேஸ் லைனுக்கும் நம்பர்ஸை போட ஆரம்பிங்க. ஸோ இங்கே நம்பர் போடுங்க 1, 2, 3, 4 and 5. ஸோ அதே மாதிரி இது இந்த ஒரு பேஸ் லைனுக்கும் ரெண்டாவது பேஸ் லைனுக்கும் மறுபடியும் 1 லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 1, 2, 3. ஸோ இந்த பேஸ் லைனுக்கு 1, 2 and 3. ஸோ இந்த பேஸ் லைனுக்கு 1 and 2. ஸோ இந்த பேஸ் லைனுக்கு 1 and 2. நம்பர் போட்டு முடிச்சாச்சாப்பா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ 1 plus 2 அப்படின்றது என்னது? 3. ஸோ இங்கே 1 plus 2 அப்படின்றது 3. ஸோ 3 இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆட் பண்ணிங்கன்னா, இதை ஆட் பண்ணிங்க சொன்னால் 6. ஸோ இதை ஆட் பண்ணிங்க சொன்னால் 5, 10, 15 அவ்வளோதான். இப்போ இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 3 plus 3 6, 6 plus 6 12, 18. ஸோ 18 plus 15 அப்படின்றது 33. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் 33 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்க எவ்வளோ ஈஸி. பாருங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சனை எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த டெக்னிக்ஸ்லாம் வச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான். ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் இருக்குது, லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும், அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆறாவது க்வெஸ்சனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33 ட்ரையாங்கிள்ஸ். கடைசி க்வெஸ்சன். ஸோ இந்த கடைசி க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, அந்த கடைசி க்வெஸ்சன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான க்வெஸ்சன்ப்பா. இந்த மாடல் நம்பர் 1லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன். ஸோ எதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன் சொல்கிறேன்னா, இந்த டயக்ராமை நல்லா பாருங்கள். இங்கே மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, கரெக்டாக? அது அப்படியே கீழே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மேலே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு ஒரு பேஸ் லைன், கரெக்டா? அதே மாதிரி கீழே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு இங்கே ஒரு பேஸ் லைன், ரெண்டு பேஸ் லைன் இருக்குது. ரெண்டு பேஸ் லைன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேஸ் லைன் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், எப்போதும் போல் நம்ம சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மேனுவல் கால்குலேஷன் தேவைப்பா. மேனுவல் கால்குலேஷன்னா நீங்கள் யோசித்து இன்னொரு ட்ரையாங்கிள் எங்கேயாவது வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்களேன், எப்போதும் போல் மேலே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணலாம்? நம்பர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 1, 2. அதே மாதிரி கீழே இருக்கிற பேஸ் லைனுக்கு நம்பர் போடலாம், 1 and 2. ஸோ மேலே இருக்கிறத ஆட் பண்ணுங்கள், 2 plus 1 அப்படின்றது 3. அதே மாதிரி 2 plus 1 அப்படின்றது 3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6. மொத்தமாக 6 ட்ரையாங்கிள் தான் இந்த டயக்ராமில் இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க. எப்போ இதை சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேஸ் லைன் சேருது இல்லையா, இந்த ரெண்டு பேஸ் லைன் சேர்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆன்சரை சொல்லிடக்கூடாது. நல்லா பாருங்களேன், இப்போது இதே டயக்ராமில் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பெரிய லைன் சேர்ந்துருக்குல்ல, இங்கே பாருங்களேன், இது ஒரு ட்ரையாங்கிள், கரெக்டாக இல்லையா? இது மொத்தமும் ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது மொத்தமும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் சேர்ந்தனால இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் தனியாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல +2 போட்டு மொத்தம் 8 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களாப்பா? ஸோ டோட்டலாக அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்போதுமே இந்த மாடல் நம்பர் 1ல தான் அப்படின்னு கிடையாது. மாடல் நம்பர் 2, மாடல் நம்பர் 3, 4, 5 எல்லாத்துலேயுமே எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டயக்ராம் இன்னொரு டயக்ராமும் மிங்கிள் பண்ணியிருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்ம என்ன டெக்னிக்ஸ் படித்தோமோ அது அப்படியே வரும். இங்கே பாருங்கள், 6 வரைக்கும் நம்ம படித்த டெக்னிக்ஸ் தான். ஆனால் அந்த +2 போடுறோம்ல, அது மட்டும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மேனுவலாக போடணும்ப்பா. நம்ம யோசிச்சு தான் சால்வ் பண்ணும், டெக்னிக்ஸ் யூஸ் ஆகாது. ஓகேவா? ஸ்கொயராக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், நம்ம அடுத்தடுத்த மாடல் படிக்க போகிறோம்ல, எல்லா மாடல்லையுமே நடக்கிறது தான் இது.
ரெண்டு டயக்ராம் சேரும்போது அந்த சேர்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிளோ ரெண்டு ட்ரையாங்கிளோ வரும், இல்லை நாலஞ்சு கூட வரலாம். பட் அதை நம்ம யோசித்து தனியாக நம்பர் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான்ப்பா முக்கியம். அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் தான். இப்போ நம்ம மாடல் நம்பர் ஒன்னை படித்தாச்சு, இதோட விட்டுறக்கூடாது. ஒரு 50 இருந்து 100 க்வெஸ்சன் ஆகுது, இந்த மாடல் நம்பர் ஒன்ல மட்டுமே நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் கிடைக்காது எனக்கு தெரியும். ஸோ இந்த 7 லெசனை நான் முடிச்சிடுறேன், மாடல் எல்லா மாடலையும் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு தனியாக ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் சொல்லி தரேன். ஸோ அதில் உங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஓகேவா? பட் டெக்னிக்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ டெக்னிக்ஸ் எப்போயும் நான் வச்சுக்கோங்க, பேஸ் லைன், அந்த பேஸ் லைனுக்கு நம்பர் போடணும், அந்த நம்பரை ஆட் பண்ணணும். லாஸ்ட் மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு பேஸ் லைன் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டெக்னிக்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் கடைசியில் மட்டும் நம்ம மேனுவலாக ரெண்டு ட்ரையாங்கிள் ஜாயிண்டாக இருக்கிறனால அந்த இடத்துல இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்தோம். அதனால தான் இங்கே பாருங்கள், இன்னொரு ட்ரையாங்கிள் இந்த இடத்துல இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதனால தான் +2 போட்டு 8 போட்டோம், ஓகேவாப்பா? பயப்பட வேண்டாம், ஈஸி தான். அடுத்தடுத்த லெசன்ஸ் படித்ததுக்கப்புறமா ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் ஒரு 50 க்வெஸ்சன் போட்டுட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் படித்து பாஸ் பண்ணட்டும். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, பை.